ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல்னா, என்னோடய அப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ கேக் வாங்கிட்டு வந்து வீட்டிலே வச்சு சிம்பிளாக கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டோம். வழக்கம் போல் கேக் கட் பண்ணி எல்லாருக்குமே ஊட்டி விட்டு சாப்பிட்டு, கேக்கிலே தான் எங்கள் கண்ணெல்லாம் இருந்துச்சு. ஸோ கேக்கை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து ரெண்டு கிஃப்ட்டை வாங்கியிருந்தோம். ஸோ அந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்து அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ரெண்டுமே வந்து அப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதை நான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து இது என்ன அப்படின்னா, பில்ஸ் பாக்ஸு. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அப்பா வந்து டெய்லியும் நிறைய டேப்லெட் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால பில்ஸ் பாக்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். அப்பாவுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டேப்லெட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு வந்து வாட்ச்சு. ஆனால் அப்பா வந்து டீ கப்புன்னு நினச்சிட்டாங்க. நைனானே பார்த்து கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்னில் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் மடை காக்கும் அன்பை பார்த்து வருந்தால் அனைத்தும் கூட நம்மை பேசும். வாட்ச் வந்து அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்பாவும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. ஸோ இதே ஹாப்பினஸோடு நம்ம வந்து வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் அமிர்தெஸ்ட் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். பழனியில் இருக்க ஹோட்டல் அமிர்தெஸ்ட். ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல வர்த்தான ஒரு ஃபேமிலி டைம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் என்னைக்காவது போகிறது தான் நமக்கு நல்லது, ஏன்னா வந்து கொஞ்சம் பட்ஜெட் பெருசாக இருக்கனால சொல்கிறேன். வழக்கம் போல் கூகுள் கிருஷ்ணன் எங்கே போனாலும் எனக்கு மேட்ச் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே ஃபுட்டு வந்துருச்சு, எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. மெயினாக பிரியாணி மட்டும் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, மற்ற எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரேட்டும் ஓகே தான், இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் இவ்வளோ தானே சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வைஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு. டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே ரொம்ப ஆர்டினரியாக தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் அங்கே எதுவுமே சாப்பிடல. வெளியே வந்து வேறு ஒரு கடையில் மொஹிட்டோஸ் மில்க் ஷேக்லாம் குடிச்சிட்டு அந்த டீவை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஸ்டே சப்ஸ்கிரைப்டு ஃபார் மோர் வீடியோஸ் மக்களே.